ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் விளாண்டுட்டு இருக்குது நான் உங்க சிஜே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, ஏற்கனவே எல்லா மிஷன்ஸையும் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியாவில் நிறைய இடத்துல க்ரீன் க்ரீனாக தெரியுது. அது என்னென்னா, இந்த மிஷன்ஸ் முடிக்க அடுத்து இருக்கிற அந்த எண்ட் ஆஃப் லைன் ஒரு மிஷனை முடிக்கணும்னா நம்ம நிறைய ஏரியாவை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய ஏரியாவை பிடிச்சி நிறைய ஹூட்ஸ் பிடிச்சிட்டே இருக்கிறேன். பட் இன்னும் அந்த மிஷன் ஓப்பன் ஆகலை. சரி, அங்கே எங்கே பறக்கிறேன்றது கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட்டுட்டேன். சரி, அதனால் நிறைய மிஷன்ஸ் நிறைய இடத்துல ஏரியாவை பிடிச்சும் இன்னும் அந்த மிஷன்ஸ் ஓப்பன் ஆகலை. அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப போரிங்காக இருக்கும். நிறைய சண்டை போட்டனால லாஸ்ட் 2-3 டேஸாக நடந்த சண்டையெல்லாம் நான் எதையும் போடல. நேராக டைரெக்டாக இன்றைக்கி ஒரு 2-3 ஏரியா பிடிச்சிட்டு அடுத்த மிஷனுக்கு போயிடலாம், லாஸ்ட் மிஷனுக்குன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஏரியாவில் 2-3 ஹூட் மட்டும் மிச்சம் விட்டு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தள்ளி. அதையெல்லாம் இன்னைக்கு பிடிச்சிட்டு அடுத்த மிஷன், கடைசி மிஷனுக்கு போயிடலாம். எங்கே இருக்கு அந்த பக்கம் இருக்கு, போகலாம் போகலாம் போகலாம். இது ஏதோ 1-2 மிஷன், 1-2 ஏரியாவை பிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி மிஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஆனால் அது அந்த அளவுக்கு இல்லை. ஓஹோ, இதை தேடி வந்தால் ஏதோ புது புது இடம், வித்தியாசமான இடங்கள்லாம் வருதே, பார்க்க நல்லா இருக்குது. சரி, இதை இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்ப்போம். இப்போ நம்ம போய் சண்டை கிளம்புவோம். அங்கே எங்கே பல்லாஸ் கேங்க போட்டு தள்ளணும்னா, இந்த நம்மளுக்காகவே நிற்கிறாங்க கொஞ்சம் பேர். ஓ, பீச் ஓரமாக கடைகள் இருக்குது. நம்ம ஏரியாக்குள்ளே மாஸ்க் கட்டிக்கிட்டு இருக்கனால பல்லாஸ் கேங்குக்கு தெரிஞ்சிருக்குது. ஐயோ, ப்ரொவோக்டு கேங் வார். நம்மளை பார்த்தா பார்த்த இடத்துல சுடுத்தல்னு, அதனால் அவனுங்க நம்மளை தேடிட்டு இருக்கானுங்க போல. எங்கேருந்து வரானுங்க? வாடா 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 வாடா, எங்கேயோ போகிறான். அப்போ நம்ம என்ன சொல்கிறேன், அவன் பக்கத்தில் வரல. எங்க அவன்? டேய், ஏன்டா ஓடிட்ட, வாடா. பா, அவனையும் போட்டாச்சு. ஓகே, இங்கிட்டு தான் வர்றாங்க எல்லாரும். பார்த்தீங்களா, கேடி பசங்க பின்னாடி வந்து படத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெடியாக இருப்போம். நம்ம அங்கிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்துட்டாங்களே. என்னடா, நிறையா கூட்டமாக ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க, நான் வேறு உயரத்தில் நிற்கிது, என்ன ஈஸியாக சுட்டுருவாங்களே. எங்கடா ஓடுறீங்க? டேய், இங்கே வாங்கடா சண்டைக்கு. ஹூட் இஸ் யுவர்ஸ், இந்த ஹூட் நம்மளுக்கு தான். இனிமே அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். பக்கத்துலேயே தான் ஏரியாக்கள் இருக்குது, அங்கே போய் அடுத்து இன்னொரு சண்டை ஆரம்பிக்கலாம். இது இங்கே உயரத்தில் நின்றுட்டோன்னா ஆளுகளை போட்டு தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இங்கே இல்லை, இது மேலே ஏறிக்கலாம்லண்ணா. இங்கே பார்த்தனே கொஞ்சம் பேர் அந்த போகிறாங்க அந்த போகிறாங்க. ஆசம், இங்கே ஒரு கேங் வர ஆரம்பிச்சாச்சு. சின்னது பாக்கி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு. எங்கே அவங்க எந்த வர்றாங்க, எந்த வர்றாங்க, எந்த வர்றாங்க இல்லை, என் செல்லம் எந்த வர்றாங்க இல்லை, அந்த மாதிரி வர்றாங்க. டேய் ஏன்டா ஓடுறீங்க, நில்லுங்கடா. ஆனால் உங்கள் கடமை உணர்ச்சியை பார்த்து நான் வந்து அப்படி கண் கலங்குறேன்டா. சண்டைக்கு வரும்போது கூட ரூல்ஸ் படி அந்த லேண்டில் தான் கரெக்டாக வருவேன்ட்டு வர்றீங்க பார்த்தீங்களா. பல்லாஸ் கேங் நல்லவங்க தான் போல. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு எதிரியாக போயிட்டாங்களே, வேறு வழி இல்லையே அவங்கள போட்டு. இங்கே என்ன கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு போகிற போலீஸ்காரன். இப்போ என்ன நடைபெறாங்க, ஆக்சுவலாக நார்மலாக ஏதாவது சண்டைக்கு போகிறோம், யாரையாவது சுட்டோம்னா உடனே போலீஸ் பிடிக்கும், ஸ்டார் லெவல்லாம் ஏறும். பட் கேங் வரணும் வந்தால் போலீஸே பயந்து ஓடிடுறாங்க, நம்மளை பிடிக்க மாட்டேன்றாங்க. சிவாஸ் ஈஸியாக இருக்கிறதே, வெயிட்டே இல்லை, அந்த மாதிரி முடிக்குது. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, அதை போய் பார்ப்போம். நம்ம எங்கே போனாலும் நம்மகிட்ட அடி வாங்குறதுக்குனே ஒரு பல்லாஸ் கேங் வந்துடுறாங்க. கவனிச்சிங்களா, மொதல் ஸ்டார் வந்துச்சு, ஆனால் நம்ம கேங் வர ப்ரோக் பண்ணிட்டோம் அப்படின்னதும் அந்த ஸ்டாரும் ஓடி போயிடுச்சு. கேங் வர இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து நம்மளை தொல்லை பண்ணுறதில்ல போல. இங்கிட்டு வர்றீங்களா, எங்கே வீங்க? ஓ இந்த பக்கம் வர்றாங்களா? எல்லாம் இங்கே தான் நிற்கிறீங்களா? இருங்க வர்றேன், உங்களையெல்லாம் கொத்தா அப்படி போட்டுடலாம் பாருங்க. இப்போ என்ன சாக்கில் உறுத்தணும், நம்மளையே சொல்கிறாங்களே. தப்பண்டியப்பா, இங்கேருந்து வர்றாங்க. இப்போ வாங்கடா 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 வாங்கடா. வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இங்கே வர்றாங்க, இங்கே இங்கே தான் வர்றாங்க, இங்கே தான் வர்றாங்க. ஈஸி ஈஸி ஈஸி, அங்கிட்டு போகிறவங்க கூட ரோட்டை அந்த வழியில் தான் தாண்டுவேன் இப்படி தாண்டி வருவான், அதனால் மட்டும் அவனே வந்துக்குவான். ஹூட் இஸ் யுவர்ஸ். அடுத்து இங்கே ஒரு ஹூட் இருக்குது எதிரில், இங்கே யாரும் ஆளுகளை காணாம், அங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இவங்க அசால்ட்டாக பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே. உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன், இப்போ நம்மளுக்கு வேலைகள் நிறையா இருக்கனால. ஆர் ஹூடு சென்டர் அட்டாக். இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஹூடை பிடிச்சிட்டு போய்க்கலாம். ஓகே
சரி, நம்ம ஹூடி ஏதோ ஒன்று அண்டர் அட்டாக்ன்றானுங்க, அதுக்காக முதல் போய் பார்ப்போம். அது எங்கன்னு தெரியலையே, எங்கன்னு தெரியலையே. அநேகமாக கிளன் பார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் எப்போ பார் பிரச்சனைக்குள்ளான இடமாகவே இருக்குது. எவனாவது ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். கஷ்டப்பட்டு நான் ஏரியாவெல்லாம் பிடிச்சி வைக்கிறேன், எவனாவது வந்து அங்கே வந்து சண்டைக்கு வந்துடுறான். வரேன் வரேன் வரேன், இருங்க இருங்க இருங்க, வர்றேன். இதோ வந்துட்டேன். பக்கத்தில் வந்துட்டேன். ஓகே, அங்கே பக்கத்தில் ஒரு இடத்த விட்டுட்டு போயிருந்திருக்கேன், அதனால் அங்கனக்குள்ளே இருந்தவன் வந்து ஈஸியாக ஆக்கிரமிப்பு பண்ண வந்திருக்கான். ஷாட்கன் வச்சுருக்காங்களே, டே சீக்கிரம் சொல்கிறா, ஓட்டு வாங்கி போட்டுருக்கேன். எங்கடா ஓடுறீங்க? சண்டைன்னொன்னே ஒருத்தன் பயத்து எங்கே போகுதுன்னு தெரியாமல் போஸ்ட் கம்பத்தில் மோதிக்கிட்டு இருக்கானே. ஓகே, பிடிச்சாச்சு. பட் ஆனால் இந்த இடம் இன்னும் அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாதிரி இருக்குது. ஏய், யார் அவன்? சத்தம்லாம் போனால் உன்னை விட்டுருவேனா? ஏண்டா பின்னாடி இருந்து சுட்டுட்டு சத்தம்லாம் போறியா நீ? ஒரு குட்டி ஏரியா இன்னும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே யாரும் ஆளுங்க இல்லையே, இருந்தால் வம்பிழுத்துட்டு ஒரு கேங் வார் ஓப்பன் பண்ணலாம். நம்ம மாஸ்க் காட்டினதுலேருந்து ஏரியாவில் நம்ம பாய்ஸ் நம்மளவே ஃபாலோ பண்ணுறாங்க போல். நம்ம சண்டைக்கு வர தேவையில்லை, அவங்களே எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறேன்றாங்க. ஊருக்குள்ள கலவரங்கள் பெருசாக போய்கிட்டு இருக்குது. கேங் வார்க்காக தான் பண்ணேன், போலீஸ் எப்படி உள்ள மாட்டினாங்கன்னு தெரியல. ஐ ஆம் சோ சாரி. நம்ம போட்டு வாங்கி நினைக்கிறேன். இருங்க, அவசரப்படாதீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. நான் ஒரு கேங் வர உருவாக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு சின்ன இடம் ஃப்ரீயாக இருக்கு. ஆ, அவ்வளோதான், இங்கே கேங் வர வரப்போகுது. இங்கே வர்றவங்களை முத போட்டு தள்ளுவோம். டேய், என்னடா நீ இவ்வளோ சுட்டுட்டீங்க, நிறைய ரத்தம் போயிருக்கு. இருங்கடா உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்டா. ஒருத்தர் மூச்சு வாங்க போல, பிபி மாத்திரை போட வந்துட்டியா அந்த மாதிரி இருக்கு, சுகர் மாத்திரை போடல அப்படின்னு. ஏய், உள்ள போய்க்கடா, உள்ள போய்க்கடா, உள்ள போய்க்கடா, உள்ள போய்க்கடா, உள்ள போய்க்கடா.
கொஞ்சம் விட்டா நம்மளை போட்டிருப்பாங்க. அவ்வளோ பயம் இருக்கும், ஏன் சண்டைக்கு வர்ற? போட்டுட்டாங்களே. அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அந்த இடம் பக்கத்தில் தான் இருக்கும். இல்லை, அந்த இடத்த பிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த இடத்த காணோம். சரி, ஏறக்குறைய ஏரியா ஃபுல்லுமே வந்து க்ரீனாக மாறி இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஏரியாக்குள்ளே போயிட்டு, நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு அண்ணகிட்ட போய் அடுத்த மிஷன் என்னன்றதை பார்ப்போம். ஃபைனல் மிஷன் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து அந்த மிஷனை கண்டினியூ பண்ணி கேமை முடிக்கிறோம். ஏறக்குறைய இன்றைக்கி மிச்சம் இந்த எல்லா சரௌண்டிங்கில் எல்லா பல்லாஸ் கேங்கையும் எடுத்து பச்சையாக மாற்றியாச்சு. நாளைக்கு வந்து அந்த மிஷன் ஓப்பன் ஆகுதா இல்லையான்றது பார்க்கலாம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பை பை.